நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு மூல நோய் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே அந்த நோய் இருக்கவங்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும். அதுவும் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை மூல நோய் ஆரம்பிக்கும் போது மலம் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். ஆனால் மலம் கழிக்க முயற்சி செய்யும்போது அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த மூலம் அந்த பாதையை சுருங்கச் செய்து அடைக்கச் செய்து இரத்தத்தோடு மலம் கழியும் போது ஏற்படுகின்ற வேதனை, மலம் கழித்து முடித்த பிறகு கூட 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த எரிச்சல், அப்பா சொல்லி மாளவே மாளாது இல்லையா? மூலத்திற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகும், அல்லது ஆசனவாய் வெடிப்பு இருக்கிறது என்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகும் கூட இந்த வலியினாலும் வேதனையினாலும் அவதிப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? மூல நோயை எப்படி குணப்படுத்தி கொள்ள முடியும்? வீட்டிலேயே ஒரு அழகான கை மருந்து, மிக கடுமையாக 20-30 வருடங்களாக இருக்கக்கூடிய மூல நோயாக இருந்தாலும் அந்த மூல நோயுடைய வேகத்தை குறைப்பதற்கு, அதனால் தினசரி ஏற்படுகின்ற உதிரப்போக்கை மாற்றுவதற்கு மற்றும் வாய்வு தொந்தரவு உடல் எடையை குறைப்பதற்காக மிக அழகான அருகம்புல் கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மிக பெரிய ஒரு கை மருந்து, ரத்தமாக போய்கொண்டு இருக்கிறதுன்னு யாராவது தொலைபேசியில் என்னை கூப்பிட்டு மூலம் இருக்குது ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொன்னால், இந்த ஒரு கை மருந்து அவங்க ஒரு வேளை உபயோகப்படுத்தினாலே அந்த வேதனையும் உதிரப்போக்கும் நின்று போய் விடுவதை பார்க்க முடியும். இந்த அருகம்புல் கஷாயம் எவ்வாறு செய்வது, அதனுடைய விவரமான மருத்துவ குணங்களை இப்போ நம்ம பார்ப்போம். அருகம்புல் கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: அருகம்புல், ஆவாரைப்பூ, நெய். நாள்பட்ட மூல நோய், பௌத்திர நோய், ஆசனவாய் வெடிப்பு, மலச்சிக்கல், மலம் கழிந்த பிறகு ஏற்படுகின்ற எரிச்சலை குணப்படுத்தக்கூடிய அருகம்புல் கஷாயம் எவ்வாறு செய்வது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் ஒரு 300 மில்லியன் நான் சேர்க்குறேன். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய அருகம்புல் தான், அதோடைய சூரணம் ஒரு 3 கிராம் அளவுக்கு நான் சேர்க்குறேன். ஆவாரை பூக்கும்போது சாவாரை பார்த்ததுண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆவாரம்பூ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நோயினால் ஏற்படுகின்ற மரணத்தை குறைக்கக்கூடிய அழகான ஆவாரம்பூ சூரணம் ஒரு 3 கிராம். இந்த ரெண்டும் கஷாயமும் நன்றாக ரெடியான பிறகு அதில் வந்து நெய்யை வந்து நம்ம கலந்து சாப்பிடணும். சுத்தமாக பசு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்றைக்கு மூல நோய், பௌத்திர நோய், அதே போல் ஆசனவாயில் ஏற்படுகின்ற வெடிப்பு அல்லது வீக்கம், மலச்சிக்கல், இதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். நான் பார்க்கக்கூடிய 100 மூல நோயாளிகளில் குறைந்தது ஒரு 50 பேராவது 1-2 முறை அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வேதனைகளும் வலிகளும் தீரவில்லை அப்படின்னு மீண்டும் இயற்கை சிகிச்சைக்கு வரது பார்க்குறோம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று இது. அருகம்புல், ஆவாரை, இரண்டே 2 மருந்துகள் தான். இப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நமக்கு தோட்டத்திலே இது கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக அருகம்புல் எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூ எடுத்துங்க. இந்த மாதிரி 300 மில்லி தண்ணி எடுங்க, நல்லா அந்த அருகம்புல்ல சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போடுங்க. ஆவாரம்பூவை முழுசாக அதில் போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க. 50 மில்லியாக குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. 1 ஸ்பூன் நல்ல பசு நெய்யை கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க. அந்த மூல நோய் எங்கே போச்சுன்னு தெரியாத அளவுக்கு குணமாகிறத பார்க்கலாம். ரெடியாகி விட்டது இந்த கஷாயம். துவர்ப்பு கசப்பு சுவை இருக்கக்கூடிய ஆனால் மிக அழகான மருந்து. பொதுவாகவே மலச்சிக்கலுக்காக கடுக்காய் சாப்பிட்றவங்க, அதே போல் திரிபலா சாப்பிட்றவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். மூலத்தோடு கூடிய மலச்சிக்கலை நீக்குவதற்கு ஆவாரையை விட சிறந்த மருந்து உலகத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கஷாயத்தில் 1 கரண்டி வந்து நெய்யை நான் சேர்க்குறேன், உருக்கப்பட்ட நல்ல பசுனை நான் சேர்க்குறேன். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 தேக்கரண்டி வந்து அருகம்புல் சூரணம், 1 தேக்கரண்டி ஆவாரை சூரணம். நன்றாக கொதிக்க வைத்து அதை வந்து 300 மில்லி தண்ணீரை 100 மில்லியாக குறைச்சிருக்கோம். இதில் 1 கரண்டி நெய்யை கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு சாப்பிடுங்க. பொதுவாக ஆனோரெக்டல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலம், பௌத்திரம், ஆசனவாய் வெடிப்பு, மலச்சிக்கல், இதெல்லாமே குறைந்து போகிறது நம்ம பார்க்கலாம். இதோடைய மருத்துவ குணங்களை விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம்.
அருகம்புல் கஷாயத்தை பொறுத்தவரையிலும் இரண்டே இரண்டு பொருட்கள் தான். அருகம்புல்லுடைய சூரணம், ஆவாரம் பூவுடைய சூரணம், இரண்டே இரண்டு பொருட்கள். ஒவ்வொன்றும் 3 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணியை சேர்த்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய கஷாயத்தில் இதில் நல்ல பசுநெய், உருக்கப்பட்ட நெய் 1 தேக்கரண்டி 5 கிராம் அளவுக்கு கலந்து காலை ஒருவேளை இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு சாப்பிடணும். நாட்பட்ட மூல நோயின்னு சொல்லுவோம், அதாவது மூலத்தில் வந்து பெரும்பாலும் யாருமே உடனடி சிகிச்சைக்கு போவது கிடையாது. இன்றைக்கு ஒரு காரமான உணவு சாப்பிட்றோம், அல்லது ஏதோ பிரயாணங்கள் போயிட்டு வரோம், ஏதோ உடல் சூடாகிவிட்டது, மலம் கழிக்கும்போது லேசாக தசை வருவது போலவோ அல்லது உதிரம் மலத்தோடு கலந்து போவது போலவோ பார்க்குறோம். உடனே மருத்துவமனைக்கு போகிறது 2-3 பேர் தான். மற்றவர்கள் மோர் குடிப்பது, இளநீர் குடிப்பது, எண்ணெய் தேய்த்து குளிப்பதுன்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அந்த நேரத்திற்கு அது மறைந்து போகிறது போல இருக்கும். எப்பொழுதெல்லாம் காரமான உணவு, உடல் சூடு சம்பந்தப்பட்ட அல்லது ஏதோ வலி மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இதே போல் மூலத்துடைய பாதிப்புகள் அதிகமாகி கொண்டு போகிறதையே நம்ம பார்த்துட்ருப்போம். எவ்வளவு முயற்சி செய்தாலுமே இது வந்து குறையவில்லை அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருக்கிறதையும் பார்ப்போம். இது ஒரு புறம். இரண்டாவது, ஒரு முறை மூல நோய் ஏற்பட்டது, அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்படுறது, திரும்பவும் 2-3 வருடம் அல்லது 5 வருடம் கழித்து திரும்பவும் ஏற்படுகிறது, திரும்பவும் அறுவை சிகிச்சை, அப்பா இது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கேன். இன்னொரு புறம். மூன்றாவது, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தினமும் மது அருந்தக்கூடிய, தினமும் புகைப்பிடிக்கக்கூடிய, காரமான உணவுகளை சாப்பிடக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு வந்து மலச்சிக்கலை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல், மலம் கழிக்கும்போது ஏற்படுகின்ற வலிகளையும் வேதனைகளையும் பற்றி கூட கவலைப்படாமல், மலம் கழிக்கும்போது உதிரம் வெளியிட்டால் கூட கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்கள், இந்த 3 வகைப்பாட்டினருக்கும் பார்த்திங்கன்னா 3 வருடம் 5 வருடம் ஆகும்போது மூல நோய் கடுமையான மூல நோயாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த கடுமையான மூல நோயாக இருக்கும்போது இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க முடியும், குணப்படுத்த முடியும் வரும்போது அதற்கு இந்த அருகம்புல் கஷாயம் மிகப்பெரிய மருந்து. இந்த அருகம்புல் கஷாயம் செய்கிறதுக்கு நமக்கு பெரிய மருந்து ஏதாவது தேவையான ஒன்றுமே கிடையாது. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல், இப்போ ஆவாரம் பூ பூக்கக்கூடிய ஒரு காலம்தான், ஆவாரம் பூ ஒவ்வொன்றும் 3-3 கிராம் எடுத்துக்கிறோம், தண்ணீர் 300 மில்லியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம், 100 மில்லியாக குறைக்கிறோம், வடிகட்டுறோம். வடிகட்டி அந்த தண்ணீரில் நல்ல பசு நெய் கிடைச்சதுன்னா, இல்லை நெய் 1 தேக்கரண்டி உருக்கிய நெய்யை கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை, இதில் செலவே கிடையாது, செலவில்லா மருத்துவம் அப்படிங்கிறது இதுதான். இதை நம்ம எடுத்தாலே என்னாகும், ஒரு 6 மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க, மூலம் இருந்த இடம் கூட தெரியாமல் கரைந்து முற்றிலுமாக போய்விடுவதை பார்க்க முடியும். உள் மூலமாக இருந்தாலும், வெளி மூலமாக இருந்தாலும், இரத்த மூலமாக இருந்தாலும், சீழ் மூலமாக இருந்தாலும், எல்லாமே மறைந்து போகிறதை பார்க்க முடியும். இது முதலாவது ஒன்று. இரண்டாவது, மூலத்தை போலவே இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஆனல் ஃபிஷர்ஸ். இன்றைக்கு எனக்கு பைல்ஸ் வந்துருச்சுன்னு நிறைய பேர் மருத்துவமனைக்கு வருவாங்க, அவங்கள பரிசோதனை செய்து பார்க்கும்போது தான் தெரியும் அவர்களுக்கு இருப்பது மூல நோய் கிடையாது, ஆசனவாய் வெடிப்பு அல்லது வீக்கம்னு சொல்லக்கூடிய ஆனல் ஃபிஷராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இதை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதே கஷாயம் இந்த ஆசனவாய் வெடிப்புக்கும் ஆசனவாய் வீக்கத்திற்கும் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம். 3 கிராம் அருகம்புல்லுடைய சூரணம், அல்லது 3 கிராம் இருக்கக்கூடிய பச்சை அருகம்புல், அதே போல் 3 கிராம் இருக்கக்கூடிய ஆவாரம்பூடைய சூரணம், அல்லது 3 கிராம் இருக்கக்கூடிய பச்சை ஆவாரம்பூ, 300 மில்லி தண்ணீர் நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து, 100 மில்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தில் 1 தேக்கரண்டி மட்டும் நல்ல பசுனை உருக்கிய நெய்யை கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை 1 வாரம் சாப்பிட்டு பாருங்களேன். ஆசனவாய் வெடிப்பும் வலியும் எங்கு இருக்குது அப்படின்னு தெரியாத அளவுக்கு மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த ஆசனவாய் வெடிப்பு ஏற்படும்போது உட்கார முடியவில்லை, படுக்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லைங்கிற ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஒவ்வொரு நேரமும் வயிற்றிலிருந்து மலம் வெளியில் செல்லும்போது அந்த 2 ஆசனவாய் பகுதிகளிலையும் ஒரு கிழிசலை உண்டாக்குகின்றது போல வலியோ, அல்லது கிழிசலை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமையோ, அதோடு சேர்ந்து உதிரமும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்போது மிகப்பெரிய அளவில் கடுமையான பாதிப்புகளும் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த அருகம்புல்லும் ஆவாரம் பூவும் சேர்ந்த கஷாயத்தில் 1 தேக்கரண்டி பசுனை விட்டு சாப்பிட்டாலே அந்த வீக்கங்களும் அந்த வெடிப்புகளும் உதிரப்போக்கும் எப்படி இருந்ததென்றே தெரியாத அளவுக்கு மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு
பலன் கொடுக்கின்ற அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த அருகம்புல் கஷாயத்தை நம்ம சொல்லலாம். எனவே சுலபமாக இருக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும், வீட்டு சமையலறையில் வீட்டு கொள்ளையில் இருக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும், இந்த மருந்துடைய மகத்துவம் அப்படிங்கிறது மிக மிக பெரியது. காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மூல நோய் மட்டுமல்ல, ஆசனவாய் வெடிப்புகள், பௌத்திரம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மூலத்தை சுற்றி ஏற்படுகின்ற சிறு சிறு வெடிப்புகள், அதனால் ஏற்படுகின்ற சீழ் மூலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல, செரிமான மண்டல கோளாறுகளும் இல்லாமல் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மிக சுலபமான மருந்தாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நோய் தீர்க்கக்கூடிய அழகான மருந்து. பெரும்பாலும் நம்ம மனதிலலாம் ஒரு எண்ணம் உண்டு, என்னடா அது வெறும் ஆவாரம் பூவும் அருகம்புல்லும் நெய்யும் சாப்பிட சொல்கிறாங்க, எப்படி ஆப்ரேஷன் பண்ணாதான் குணமாகும்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை குணமாகுன்ற ஒரு ஐயம் உண்டு. ஆனால் இந்த மூல நோய் இருக்கவங்க, பௌத்திர நோய் இருக்கவங்க, ஆசனவாய் வெடிப்பு, குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட தொந்தரவால் அவதிப்படுபவர்கள், உடம்பெல்லாம் நல்லா இருக்குது வயிறு மட்டும் பானை போல் இருக்குன்னு அவதிப்படுறவங்க, இவங்க எல்லாரும் அதிகமாக வேண்டாம், ஒரு மண்டலம் 48 நாட்கள் இந்த ஆவாரம்பூ அருகம்புல் நெய் கலந்த கஷாயத்தை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்பில் அறுவை சிகிச்சை செய்தால் கூட ஏற்படாத நல்ல மாற்றம் மிகச் சுலபமாக ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் மருந்து அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸான விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். என்ன, ஒரு நம்பிக்கையோடு அதை நாம் பயன்படுத்த வேண்டும், சரிங்களா? மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.